ನಾನು ಯೋಗರಾಣಿ ಸೀನಿಯರ್ ಫಿಸಿಯೋಥೆರಪಿಸ್ಟ್ ನಾನು ವರ್ಕಿಂಗ್ ಇನ್ ಎ ಚಾಂಡ್ರಿ ಅಂಡ್ ರುಮಟಾಲಜಿ சென்டர் அண்ட் ரிசர்ச் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ரோல் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் ஜென்ரல் ஹெல்த் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எக்ஸசைஸ் மூலியமா நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட உடல் எடையை கட்டுப்பாடா வச்சுக்கிறதுக்கும் எப்படி உதவுதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரோக்கியம் வாட் இஸ் ஹெல்த் ஆரோக்கியம்னா என்னன்னு பார்க்கலாம் ஆரோக்கியங்கிறது ஒரு கம்ப்ளீட் அதாவது வந்துட்டு பிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீங் சொல்லுவாங்க அதாவது உடல் சம்பந்தப்பட்டது அப்புறம் நம்மளோட மனசு சம்பந்தப்பட்டது அப்புறம் நம்ம நல்வாழ்வு இது மூணுத்தையும் சேர்த்துதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும் ஸோ மொத்தம் என்னன்னா நம்ம ஆரோக்கியமையா இருந்தா எந்தவித நோயும் இல்லாம இருக்க முடியும் ஸோ ஹெல்த்னா என்ன பிசிக்கல் மென்டல் சோஷியல் வெல்பீங் நம்ம மனசு உடம்பு நம்மளோட நல்வாழ்வு இது மூணுத்தையும் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும் ஸோ ஹெல்த் வந்துட்டு அதாவது ஆரோக்கியத்தை வந்து ஒரு முக்கோண வடிவுல பாக்குறோம் ஸோ ஹெல்த் முக்கோணத்தை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா அதாவது வந்து நம்மளோட உடலோட திறன் அப்புறம் வந்து நம்மளோட நல்வாழ்வு இதை வந்து எப்படி வந்து நம்ம அளவிட முடியும் அதாவது எந்த விதத்துல நம்ம ஆரோக்கியமா இருக்கோங்கிறத எப்படி சொல்ல முடியுங்கிறது தான் ஸோ வந்து இதுல ஆரோக்கியத்துல வந்து என்னெல்லாம் வருதுன்னா முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட உடல் திறன் அப்புறம் நம்மளோட சோசியல் நல்வாழ்வு அப்புறம் நம்மளோட மன சம்பந்தப்பட்ட திறன் இது மூணுத்தையும் வச்சு நம்மளோட ஹெல்த் ட்ரையாங்கிள சொல்ல முடியும் ஸோ எதுக்காக ஹெல்த்தி லைஃப் வாழணும் எல்லாரும் சொல்றாங்க ஆரோக்கியமா இருங்க ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ எதுக்காக அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குட் லைஃப் வாழ்றது எப்படி அப்படின்னா நம்மளோட இராணுவத்துல வந்து சோல்ஜர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் சோல்ஜர் இல்லைன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சாக்லேட்ல கொக்கோ அப்படிங்கிறது என்னன்னா அதோட சுவை ஊட்டக்கூடிய ஒரு பொருள் அந்த சுவை ஊட்டக்கூடிய பொருள் இருந்தா எப்படி இருக்கும் இல்லைன்னா அப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா ஸோ சோல்ஜர்ஸ் வந்து அதாவது இப்ப இராணுவத்துல வந்து படை வீரர்கள் இல்லை அப்படின்னா வந்துட்டு சாதாரணமா நம்மளோட வந்து எதிரிகள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணி முட்டு நம்மளை நாசம் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இப்போ சாக்லேட் வந்துட்டு கோக்கோ இல்லைன்னா எந்த குழந்தைங்களுமே சாக்லேட்டை சாப்பிட மாட்டாங்க ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப் வந்து ஃபுல்லாக என்ஜாயோட இருக்கணும் நம்ம வந்து நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நடக்கும்னா லைஃப்ல வந்து ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ ஒருத்தவங்க வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணாங்க அது ஆரோக்கியமான வாழ்க்கை தரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் ஆக்டிவாக இருப்பாங்க மைண்டு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்ட் டைத்துல கரெக்டாக செய்வாங்க ஸோ அதனால ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம லைஃபுக்கு ஸோ ஆரோக்கியமான லைஃப் எப்படி வாழலாம் அப்படின்னா கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க தேவையான அளவு சாப்பிடுங்க கரெக்டாக சோஷியல் இன்ட்ராக்ஷன் அதாவது வந்துட்டு வெளியில போறது வர்றது அப்புறம் நமக்கு வந்து உடல்லேருந்து நம்மளோட கலோரிஸை பேர்ன் பண்ணுற அளவுக்கு உண்டான ஹாபிஸ் செய்யறது அதெல்லாம் செஞ்சீங்கனாவே நம்மளோட ஹெல்த்தி லைஃப்பை தாராளமாக லீட் பண்ண முடியும் நம்ம ஓகே இப்போ ஒரு முக்கோண வடிவில் வந்து நான் எது எது எப்பப்போ செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதாவது வந்து டெய்லி என்னென்ன செய்யணும் வாரத்துல மூணுலேருந்து அஞ்சு டைம் என்ன செய்யணும் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு டைம் என்ன செய்யணும் எப்போ ரொம்ப அரிதா என்னென்ன செய்யணுங்கிறத பத்தி தான் இப்போ நான் பேச போறேன் நான் அதாவது டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வாக் போங்க ஸோ ஃப்ரெஷ் ஏர்ல ஃப்ரெஷ்ஷாக வாக் போங்க நீங்க வந்து மாடிக்கட்டல் மாடிப்படியெல்லாம் ஏறுறதுக்கு பதிலாக வந்து லிஃப்ட் எலிவேட்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் மாடிப்படி ஏறலாம் நீங்க ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் போறீங்க அப்படின்னா காரை வந்து ரொம்ப தூரத்துல பார்க் பண்ணுங்க நடந்து போங்க கொஞ்ச தூரம் இதெல்லாம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம்னா நம்மளோட எவ்வளவு இன்டேக் எடுத்தோமோ அதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் கலோரிஸ் ஆகுது பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துல மூணுல இருந்து அஞ்சு முறைகள் என்னென்ன கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அது எது இல்லை நம்மளோட நடைப்பயிற்சி அப்புறம் வந்து நீச்சல் பண்றது அப்புறம் சைக்கிளிங் பண்றது இது மாதிரி எல்லாம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து அஞ்சு முறையாவது வாரத்துல வந்துட்டு இது ஒரு 20 நிமிஷமாவது நம்ம செய்யணும் ஸோ ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்மளோட பொழுதுபோக்குக்கு என்னென்னலாம் செய்வோமோ அது அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம விளையாடுறது வந்து அப்புறம் நம்ம டான்ஸ் ஆடுறது ரொம்ப தூரம் படிக்கட்டி ஏறி இறங்குறது இது மாதிரியான பொழுதுபோக்கா நம்ம செஞ்சா கூட என்ன இருக்கும் நம்மளோட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஸோ அட்லீஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு டைம் ஒரு வாரத்தில் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஒரு கேமை வச்சுட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு முறை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதோட சேர்ந்து நம்ம மசில் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ எல்லாம் பண்ணுறப்ப நம்ம மசிலையும் போனையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும் பலப்படுத்தணும் அதுக்கு என்னென்னா அதுக்கு தக்கன எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணணும்
மசில் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், அப்புறம் ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ், இது மாதிரிலாம் பண்றப்ப நம்ம மசில் வந்துட்டு சக்தி கிடைக்கும், நமக்கு ஈஸியா இருக்கும் எந்த ஒரு வேலை செய்யறதுக்குமே. ரேர்லி அதான் ரொம்ப அரிதா என்ன செய்யணும் அப்படின்னா வாட்சிங் டிவி பிளேயிங் வீடியோ கேம்ஸ். ஆனா அதைத்தான் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜாஸ்தி டைம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு டிவி பாக்குற டைமை கம்மி பண்ணுங்க. அதாவது ரொம்ப அரிதாதான் வந்து 30 நிமிஷம் உட்காரவே சொல்றாங்க, ஆனா நம்ம ரொம்ப அரிதாதான் 30 நிமிஷம் நம்ம நடந்துகிட்டே இருப்போம். ஸோ அதனால வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு கொஞ்ச நேரம் லாங் பீரியட் ஆஃப் டைம் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு அலாரம் மாதிரி உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு ஜஸ்ட் எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடங்க, திரும்பி வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த முக்கோண வடிவில் நான் சொல்றது, எவ்ரிடே என்ன பண்ணணும், வாரங்களுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப அரிதா என்ன பண்ணணுங்கிறது. இப்போ நீங்க பிக்சர்ல பாக்குற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ், அதாவது ஆரோக்கியமான உணவுகள், அப்புறம் வந்து கரெக்டான உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற ரீடிங்ஸ், அதாவது வந்து உங்களோட வந்து இதய துடிப்பு, உங்களோட ரத்த அழுத்தம், உங்களோட மூச்சு இதுக்குண்டான ரேட்டு எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். ஸோ இது எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா நம்மளாம் வந்து எந்த நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும். ஸோ அதனால என்னன்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். வெயிட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஹெல்த்தி வெயிட், அதாவது வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும், இவ்வளோ பிஎம்ஐக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து மெஷர்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ள இருந்தா அது ஹெல்த்தி வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் த்ரூ அவுட் த லைஃப். ஸோ அதை தான் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணா என்னென்ன நன்மைகள் நடக்கும், கண்டிப்பா நல்ல வாழ்வு வாழ முடியும். இன்னொன்னு என்ன, எந்த நோயும் நம்ம கிட்டக்க வராம நம்மள பாத்துக்க முடியும். ஸோ இப்போ வெயிட் வந்து இருக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம், நமக்கே ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது நடக்கிறப்ப உட்கார்றப்ப எல்லாருக்குமே. ஸோ அதோட நமக்கு தெரியாமலே என்ன பண்றோம், நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா ஈஸியாவே ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, சில புற்றுநோய் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அதனால வெயிட்டை வந்து கண்டிப்பா நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஒரு பர்சன், அதாவது ஒரு நபர் வந்துட்டு இப்போ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கலோரி ஃபுட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், அதோட நம்பர் ஆஃப் கலோரி, அதாவது நம்ம டெய்லி எடுத்துக்கிற சாப்பாட்டுல இருக்கிற கலோரி வந்து கம்மியா எடுத்துக்கணும், நம்ம செலவு பண்ற கலோரி வந்துட்டு ஜாஸ்தி இருக்கணும். எப்படி நம்ம கலோரி செலவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது கூட சேர்ந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அப்படின்னா நம்மளோட நார்மலா நம்ம வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல என்னென்னலாம் செய்யறோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா செய்யுங்க. இப்ப சின்ன தூரம் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா சைக்கிளோ பைக்கோ எடுத்துட்டு போகாம நடந்து போயிட்டு வரலாம், ஸோ மாடிப்படிக்கு ஏறி போயிட்டு வரலாம். இது மாதிரி சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம செய்யறதுனால என்னாகும், நம்மளோட கலோரிஸ் வந்து ஈஸியா பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எப்ப நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் தேவை, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதாவது 3 விதமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதாவது 3 விதத்துல வந்து நம்மளோட வெயிட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ஒன்னு வந்து க்ரோத் சார்ட்னு சொல்லுவோம், அதாவது நம்ம ஹைட்டு வெயிட்டையும் கம்பேர் பண்ணி சொல்ற ஸ்கேல் தான் க்ரோத் சார்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று ஸ்கின் ஃபோல்டு திக்னஸ்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட தோளோட அளவுல வந்து அதை வந்து ஒரு கேலிபர் மாதிரி இருக்கும், அதை வச்சு அளந்து நம்மளோட வெயிட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான அளவீடு எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா இதுல நம்மளோட ஏஜ், அதாவது வயசு மற்றும் பாலினம் இதை வந்து நம்ம குறிப்பிடுறதுனால ரொம்ப அக்யூரட்டா மெஷர் பண்ண முடியுங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு பிஎம்ஐயை வச்சுதான் செய்வாங்க. அக்கார்டிங் பிஎம்ஐ, அதாவது பிஎம்ஐ வச்சுதான் வந்து ஒருத்தவங்க ஓவர் வெயிட்டா இருக்காங்களா, அதாவது உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கா அதிகமா இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இதுல அது எப்படி நீங்க வந்துட்டு அதை அளவிடலாம்னு சொல்லி பார்த்தா உங்களோட வெயிட்டை வந்து கிலோகிராம்ஸ்ல போட்டுக்கணும், ஹைட்டை வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர்ல போட்டுக்கணும். இதை போட்டு நீங்க வந்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட பிஎம்ஐ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஓவர் வெயிட் ஒபீஸா இருக்கு, அதாவது வந்து உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால என்னென்னலாம் நடக்கும், ஏன் நான் அதுல கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இங்க படத்துல காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் டிசீஸ் எல்லாம் நான், அதாவது சில வித நோயெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து சுகர், சக்கரை நோய், ரத்த அழுத்தத்துக்கு உண்டான நோய், இதய நோய், அப்புறம் நம்ம கல்லீரல் மண்ணீரல்ல வர ப்ராப்ளம், அப்புறம் நம்மளோட எலும்பு தேய்மானத்துக்கு உண்டான ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்ற இது, அப்புறம் வந்து புற்றுநோய், இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா வரும். அதாவது நார்மலா வெயிட் மெயின்டைன் பண்றவங்களோட
இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸசைஸ் உடற்பயிற்சினா என்ன, எப்போதுமே எக்ஸசைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிளான்ட் ஸ்ட்ரக்சர் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. அதாவது வந்து கரெக்டா வடிவமைக்கப்பட்டு இந்த டயத்துலதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இத்தனை முறைதான் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஒரு வடிவமைச்சிருவோம். அதுதான் வந்து எக்ஸசைஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல இப்ப நான் இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதை நடந்தும் போகலாம், நான் வந்து பைக்லயும் போகலாம். ஸோ அது மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு பர்சன் அதாவது ஒரு நபரை பொறுத்து அது வேறுபடும். எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டோம்னா அதை ஒரு வடிவமைச்சு அதை இந்த டயத்துல இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் பண்ணணுங்கிறத நம்ம கரெக்டா பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா போதுமா, என்னோட வெயிட் குறைஞ்சிருமா, இல்ல எக்ஸசைஸோட கொஞ்சம் லோ கலோரி அதாவது வந்து குறைவான கலோரி உள்ள ஆகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து வேகமா நடக்கும். ஸோ அதனால ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் கண்டிப்பான்னு நினைச்சா கலோரி வந்து நீங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ல உணவுல வந்து கலோரி கம்மியா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து நான் ஃபுட்ல எதுவுமே கட்டுப்பாடு படுத்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் ஓகே பண்ணலாம். நீங்க எப்படின்னா லாங் அவர் டைம் சில பேர் டயட்டு அதோட சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யறாங்க அப்படின்னா நான் டயட்டு பண்ண மாட்டேன் நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க அவங்கள விட ஒரு மடங்கு ஜாஸ்தியா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் நீங்க எடுத்த இன்டேக் அதாவது எவ்வளவு உள்ள எடுத்தீங்களோ அவ்வளவு விதமான கலோரிஸ் வந்து நம்மளால வந்து வெளியில போக வைக்க முடியும். ஸோ எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ஸ் அதாவது உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே தெரியும். ஏன் முக்கியம், எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முன்னோர்கள்ல அதாவது ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எதுனாலுமே அவங்க தேடிதான் போகணும். ஒரு சாப்பிடணும், ஒரு உணவு வேணும்னாலும் அவங்க தேடிதான் போகணும், ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணாலும் அவங்க தேடி போகணும். ஸோ அவங்கள என்ன செஞ்சாங்க தினந்தோறும் அழிஞ்சிக்கிட்டு எதுனாலுமே அவங்க நடந்து 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 போய் தான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்மளோட உடம்பு வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். அதாவது வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ எப்போதுமே நம்ம மூவ்மெண்ட் அத வேலை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சாதாரண காரை விட நம்ம ஸ்போர்ட்ஸ் காரோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இப்போ அந்த காரை வந்து நீங்க டவுனுக்குள்ள வந்து ஒரு 2 மைலோ 3 மைலோ எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட இன்ஜின்ல வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது டிசைன் பண்ணிருக்கிறது அப்படி இவ்வளவு ஸ்பீடுக்கு இவ்வளவுதான் போடுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் கடவுள் நம்ம உடம்பு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம என்னென்ன செய்யறோம், நம்ம எதுக்கு அதுக்கு எதிர்மறையா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், எய்தர் அது ஏதாவது ஒர்க்கா இருந்தாலும் சரி, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஒர்க் ரிலேட்டடா இருந்தாலும் இப்ப கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இல்ல நம்மகிட்ட ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டைம் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப நேரம் உட்கார்றத ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடையாவது எழுந்திரிச்சு நடக்கிறது செய்யறது அது மாதிரி பண்ணுங்க. ப்ரொலாங்கு சிட்டிங் ரொம்ப நேரம் உட்கார்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாவே நம்மளுக்கு உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் கரெக்டாக அதாவது வேலையை அதை செய்யும். அப்படிங்கிறப்ப நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது எக்ஸசைஸ். எதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு கேட்டா உங்க உடம்புல சக்தி, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கரெக்ட் டைத்துல ஷார்ப்பா பண்ண முடியும். இப்ப ஏதாவது ஒர்க்ல இருக்கீங்கன்னா நீங்க எதை பத்தி யோசிக்கிறப்ப ஷார்ப் திங்கிங் டக்குன்னு, ஏன்னா உங்க மைண்ட் வந்து அலர்ட்டா இருக்கும். ஸோ கரெக்டான தூக்கம் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க உடம்பு வந்துட்டு கரெக்டான லெவலுக்கு வந்துட்டு உங்களோட பாடி ஷேப் கரெக்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ ரிலாக்ஸா இருக்கலாம், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க எக்ஸசைஸ் ரொம்ப கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கனால தேவையில்லாத கலோரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பேர்ன் பண்ண முடியும். அதோட நீங்க எக்ஸசைஸ் பண்றதுனால பாஸ்டர்னு சொல்லுவாங்க, உங்களோட முதுகெலும்பு தண்டுவடாகட்டும் கழுத்து இடுப்புல எப்படி இருக்கணும், எந்த வடிவுல இருக்கணுங்கிறத பாஸ்டர்னு சொல்லுவாங்க, அதுவுமே கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸ்னால இவ்வளவு நன்மைகள் இருக்குது, அதனால எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணணும் ஆனா எவ்வளவு பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒவ்வொரு வயசுக்கும் இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது 5-17 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு
அட்லீஸ்ட் ஒரு 60 நிமிஷமாவது ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது மிதமான எக்ஸசைஸ்ல இருந்து ரொம்ப ஜாஸ்தியான ஸ்பீடுக்கு உண்டான எக்ஸசைஸ ஒரு நாளைக்கு 60 நிமிஷமாவது அவங்களோட லைஃப்ல பண்ணணும். இன்னொன்னு, வாரத்துல 3 நாளாவது அவங்க மசில், அதாவது உங்களோட தசை, உங்களோட எலும்பு ஸ்ட்ரெங்கன் ஆகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ பண்ணணும். அதாவது மசில் ஸ்ட்ரெங்கனிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி, அதாவது வெயிட் வச்சு, நீங்க டம்பிள் வச்சு பண்ணட்டும், சின்ன வெயிட் பிளேட் வச்சு பண்றது, அது மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பண்ணீங்கன்னா உங்களோட தசைகள் எல்லாம் வந்து வலுவடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 18-64 வயசு வரைக்கும் உள்ளுக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 75-150 நிமிஷம் வரைக்கும், அதாவது வாரத்துக்கு, நாளுக்கு டெய்லி கூட இல்ல, வாரத்துல 75-150 நிமிஷ காலம் வந்து நீங்க உங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, அதாவது மிதமானதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அதுவே போதும். 75-150 மினிட்ஸ் அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க அந்த வாரத்துல த்ரூ அவுட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஸ்பிளிட் பண்ணி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2-3 நாள் வந்து மசில் ஸ்ட்ரெங்கனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். எந்த ஒரு எக்ஸசைஸுமே வந்து ஃபர்ஸ்ட் பண்ற எக்ஸசைஸ் என்ன சொல்லணும்னா ஏரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங், ஸ்விம்மிங் அது மாதிரி பண்ணுவோம். குறிப்பா மசில போன ஸ்ட்ரெங்கன் பண்ணணும்னா அதுக்கு இந்த ஸ்ட்ரெங்கனிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும். இப்போ 65 வயசுல இருந்து அதிகம் இருக்கிறவங்க 18-64 வயசு வரைக்கும் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸசைஸ் ஸ்ட்ரக்சர் தான் அவங்களுக்கு இருக்கணும். அது கூட என்ன அப்படின்னா வந்து அவங்க சில விதமான பேலன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. 65 வயசுக்கு மேல நம்மளோட ஃபங்க்ஷன், அதாவது பேலன்ஸ் பண்றது, இப்ப நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா யாரா பின்னாடி வந்து லைட்டா தள்ளனா நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். சோ அந்த இது வந்து 65 வயசுக்கு மேல மேல கம்மி ஆக ஆரம்பிக்கும். சின்ன ஒரு கல்லு தடுக்கினா கூட அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது, அந்த பேலன்ஸ் வந்து கம்மி ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு 65 வயசுக்கு மேல. அதனால இந்த எக்ஸசைஸ் கூட எல்லாமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸசைஸும் அவங்க ஆட் பண்ணி பண்ணணும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்டா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதாவது 30 நிமிஷம் டெய்லி, அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ கொஞ்சம் ஆக்டிவா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இப்போ ஒர்க் பிளேஸ்க்கு போவோம், அந்த லிஃப்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாம நம்ம மாடிப்படியில ஏறி போறது, பக்கத்துல கடைக்கு போனோம் அப்படின்னா நடந்து போறது, அது மாதிரி சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 30 நிமிஷம் டெய்லி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட வெயிட்டை கம்மி பண்றதுக்கு, என்னோட கலோரிய பர்ன் பண்றதுக்கு. ஸோ அதனால அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு ஆக்டிவா இருங்க. ஸோ ஒரு டைம் வந்து கண்டுபிடிங்க, நான் இந்த டைம்ல இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், நான் கரெக்டா பண்ணணும்னு. நான் ரொம்பவே பிசிக்கல்ல வந்து ஃபிட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி அந்த மாடரேட் டு விக்ரஸ் எக்ஸசைஸ பிளான் பண்ணி ரெகுலரா பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்கார்றத கம்மி பண்ணிட்டு பிசிக்கலா நம்ம ஆக்டிவா எவ்வளவு தூரம் இருக்கோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளால வந்து ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். ஓகே, எல்லாமே ஓகே. ஹவு ஷுட் ஐ மோட்டிவேட்டட், எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுது பட் ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு. ஸோ உங்களை எப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கணும், எக்ஸசைஸ வந்து ஒரு ஹேபிட், அதாவது வந்துட்டு ரெகுலரா பண்ணணுங்கிற ஒரு ஹேபிட் எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி உங்க எக்ஸசைஸ எடுத்துக்கோங்க. இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. அதாவது இப்போ டான்ஸிங் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு வந்து டான்ஸ் பிடிக்குமா டான்ஸ் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பிடிக்குமா ஸ்விம்மிங் பண்ணுங்க, சைக்கிள் பிடிக்குமா சைக்கிளிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களோட எக்ஸசைஸ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து சைக்கிளிங் போறது போர் ஆச்சா, சரி வாக்கிங் போங்க, வாக்கிங் போறது போறாச்சா, சரி டான்சிங் போங்க. அது மாதிரி வந்து போர்டு ஆனிச்சுன்னா ஒன்னுலேருந்து ஒன்று நீங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் கிளாஸஸ் மாதிரி போனீங்கன்னா ஸோ அப்போ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓ எல்லாரும் போறா பண்றாங்க, நம்மளும் பண்ணணும், ஓ இந்த டைத்துக்கு எனக்கு அந்த கிளாஸ் இருக்குது நான் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ என்னன்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் பிளானா இப்படிதான் பண்ணணும், இது மாதிரி பண்ணணும், இந்த டயத்துல நான் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டு நீங்க கரெக்டா பண்ணாவே போதும். ஸோ என்னன்னா, கரெக்டா ஆரோக்கியமான உணவுப் பொருள்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதோட உங்களோட டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்க செஞ்சுக்கிற மாதிரி, அதாவது மிஷினோ பைக்கோ அது மாதிரி எடுக்கிற வேண்டிய இடத்துல கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை லீட் பண்ண முடியும், நோய்கள் இல்லாத நல்ல லைஃப நம்மளால வாழ முடியும். ஸோ டூ த ரெகுலர் எக்ஸசைஸ், ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ்.
Thank you.